ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிளான்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டு நேற்று ஷார்ட்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சாமா. காலையில் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து வைக்கும்போது நல்லா செக் பண்ணி நிறையா ஸ்டெம் வந்து கட் ஆகியிருந்தது. லீஃப் எல்லாம் நிறையா கட் ஆகி அந்த மண்ணுக்குள்ளேயே வந்து அள்ளி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லீஃபை கூட நீங்கள் விட்டுறாதீங்க, எல்லாமே நீங்கள் வச்சு ப்ரொபகேட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் இருக்க டேங்கிள்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். நல்லா சிக்கு விழுந்திருந்தது. இந்த பிளான்ட்டில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா நல்லா சிக்கு பிடிச்சிக்கும், அந்த லீஃப் ஒன்றோட ஒன்று போய் அந்த ஸ்ட்ரிங் கூட வந்து மாட்டிக்கும். எடுத்துகிட்டு பார்த்தா அவ்வளோ லென்த்தாக இருந்ததுங்க. ஏன்னா நான் பாட்டுக்குள்ளேயே வந்து சுற்றி விட்டுருந்தேன், அதனால் எனக்கு லென்த் அவ்வளோவா தெரியல. என் ஹைட்டுக்கு இருந்ததுங்க லென்த்து. நான் ஒரு 5 times வந்து வாங்கியிருந்தேன். 5th time தான் எனக்கு வந்து நல்லா சர்வே ஆச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 4 times ஸ்டெம்மு காஞ்சிடும். நான் காஞ்சோன்னு என்ன பண்ணிடுவேன்னா அச்சோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டுருவேன். நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கே அதுதான். உங்களுக்கு ஸ்டெம்மில் இருந்தே காய ஆரம்பிச்சிச்சுன்னா லீஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. லீஃபை வச்சு கூட நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணலாம். நான் சக்ஸஸ் ஆகியிருக்கு எனக்கு, அதை வந்து லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன். ஃபஸ்ட்டு பாட்டிங் மிக்ஸ். பாட்டிங் மிக்ஸ் எப்படி இருக்கணும்னா நல்லா லூஸாக இருக்கணும். தண்ணி ஊற்றுனா உடனே ட்ரெயின் ஆகிடணும். தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா கிழங்கு வந்து அழுகிடும். இதுக்கு கீழே வந்து ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும், அதுதான் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றுனோன்னா அது ஒரு மாதிரி அழுகிடும். பிளான்ட் வந்து அந்த ஸ்டெம் எல்லாம் ஃபுல்லாக கருகிட்டே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஓவர் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. அப்பயும் பார்த்திங்கன்னா அந்த நுனி ஃபுல்லாக கருகிடும், லீஃப் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டரும் ஊட்டக்கூடாது, அதே சமயம் வந்து வாட்டர் இல்லாமல் காயவும் விடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பட்டர்ஃப்ளை மாதிரி ஷேப்பில் இருக்குல்ல, அதாவது அந்த ஸ்டெம்மோடு சேர்த்து அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது, அந்த மாதிரியும் வைக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெம்மில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி பல்பு மாதிரி இருக்கும், அதையும் சேர்த்து நீங்கள் வைக்கலாம். மீத இருக்க ஸ்டெம்மெல்லாம் வேஸ்ட்டு, அதை வச்சாலும் வராது. அதை கட் பண்ணிவிட்டு மண்ணுக்குள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் லென்த்து விட்டுட்டு அது மேலே இருக்கிறத இந்த மாதிரி பக்கத்துலேயே கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, பாருங்கள் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இதை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இருக்கணும் லூஸாக மண்ணை, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் இந்த ஸ்டெம்மை அந்த லீஃபோட அந்த ஸ்டெம்மை வந்து உள்ளே விட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான், அழகாக போய் உட்காந்துக்கும். இதே மாதிரியே மற்றதையும் நீங்கள் பண்ணணும். ஏதாவது ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட் அந்த நான் சொன்னல ஒரு பல்பு மாதிரி குட்டியாக நாட்ஸ் இருக்கும், அது உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கிட்டு லைட்டாக மண்ணை அப்படி தள்ளி மூடி விட்டுறணும். இது காய விடக்கூடாது, எப்பயுமே லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த குட்டி ஸ்டெம்மை கூட மிஸ் பண்ண வேண்டாம், அதையும் வச்சுடலாம். இதுக்கு கேமராமேன் வந்து பார்த்திங்கன்னா பப்பு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறான். இப்போல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான் வீடியோ எடுக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை கட்டிங் மாதிரி வச்சது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது 4th time வாங்கும்போது எல்லாமே காஞ்சிடுச்சு, கடைசியில் அந்த 2 leaf அப்புறம் 1 leaf மட்டும் நல்லா இருந்தது, அதை எடுத்து வச்சுருந்தேன். பாருங்கள் ஒரே 1 leaf வச்சுருந்ததில் எப்படி சூப்பராக பல்பு ஃபார்ம் ஆகிருக்குன்ட்டு. பட்டர்ஃப்ளை கட்டிங்கில் வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிருச்சு, இதில் பல்பு மட்டும்தான் ஃபார்ம் ஆகிருக்கு, இன்னும் எதுவும் வளரலை, பார்ப்போம் கூடிய சீக்கிரம் வந்துடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேங்க ஸ்ட்ரிங் ஆஃப் ஹார்ட்ஸு ப்ரொபகேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ மேக் பண்ணலான்ட்டு. ஆனால் எனக்கு கட் பண்ணுறதுக்கு மனசே வரல, கெட்டதுலேயே ஒரு நல்லதுன்னு வைங்களேன். கீழேருந்து கட் ஆகலைன்னா இந்த வீடியோ நான் போட்டிருக்கவே மாட்டேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.